வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பேக் ஆக்னி. ட்ரங்கல் ஆக்னின்னு சொல்லலாம். முகத்துல பருக்கள் வர்ற மாதிரி உடம்புலையும் வரும். அதுவும் முதுகு, தோள்பட்டை, ஆம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கைப்பகுதியில் தான் அதிகமாக வரும். பருக்கள் முகத்தில் மட்டும்தான் வரும்னு நாம் நினச்சிக்குவோம். கிளினிக்கு வர்ற பேஷண்ட்ஸ் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வந்து பரு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. முதுகில் பொறி பொறியாக வருது, புள்ளி புள்ளியாக வருது, வேர்க்குறி மாதிரி வருதுன்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. யூஸ்வலாக பார்த்தோன்னா ஒரு பேரண்ட் வந்து அவங்க டீனேஜ் பையனையோ பொண்ணையோ கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த பேக் ஆக்னி டீனேஜில் ஆரம்பிக்கிற பிரச்சனை. நம்ம எல்லாருக்குமே அது ஒரு அந்த டீனேஜ் பருவத்தில் இது வந்திருக்கும், இல்லைன்னா வரும். ஆனால் ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கிறப்போ இது அதிகமாக வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப டைட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிறப்போ, தலைக்கு உடம்புக்கு அதிகமாக எண்ணெய் தடவுறப்போ, ஜிம்மில் கொடுக்கக்கூடிய சில சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்போ, வே ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறப்போ, ஸ்டீராய்ட் மாத்திரைகள் எடுத்துக்கிறப்போ, குளிக்கிறப்போ முதுக லோஃபா அல்லது டவல் வச்சு அதிகமாக தேய்க்கிறப்போ, இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது இந்த பேக் ஆக்னி ஃப்ளார் அப் ஆகும், அதாவது ரொம்ப அதிகமாக வரும். இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் சில டிப்ஸ் பார்ப்போம். மொதல் விஷயம், வேர்வையை உறிஞ்சுற மாதிரி லூஸான காட்டன் ட்ரெஸ்கள் தான் பயன்படுத்தணும். பாலிஸ்டர் மாதிரி சில ஜிம் வியர்லாம் அந்த அது மாதிரிலாம் சில மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணோன்னா வேர்வையை உறிஞ்சாது, வேர்வை அந்த இடத்துலேயே ரொம்ப நேரம் தங்கியிருக்கும். நம்ம அதே ட்ரெஸ்ஸோட டைட்டான ட்ரெஸ்ஸோடு ரொம்ப நேரம் இருக்கிறப்போ இந்த பேக் ஆக்னி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு இடத்துல இருக்கிறது மற்ற இடங்கள் எல்லா இடங்களுக்கும் பரவி ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஜிம் போகிறவங்களாக இருந்தால் ஒர்க் அவுட் முடிஞ்சு வந்ததும் அந்த ஜிம் வியரை கலட்டிட்டு நல்லா குளிக்கணும். அப்புறம் உடம்புக்கு ஆயில் மசாஜ் இல்லைன்னா தலைக்கு அதிகமாக எண்ணெய் தேய்க்கிறத குறைக்கணும். தலைக்கு அதிகமாக எண்ணெய் தேய்க்கிறப்போ அது அப்படியே முதுகுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நாலாவது விஷயம், நைட் எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில் குளிக்கிறது இது பண்ணவே கூடாது. ஆக்னிங்கிறதே அதிகமாக எண்ணெய் சுரக்கிறதுனால வர பிரச்சனை தான். அதுக்கும் மேலே நாமளும் ஒரு எண்ணெய் தேய்ச்சா பிரச்சனை அதிகமாகிடும். அது தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், எதுவாக வேணாலும் இருக்கலாம். எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் ஆயிலுமே ரொம்ப அதிகமாக தேய்க்காமல் இருக்கிறது நல்லது. நம்ம கல்ச்சரில் எண்ணெய்ங்கிறது ரொம்ப பின்னி பிணைஞ்சது, அதனால் நம்மளால் அதை முழுசாக தவிர்க்க முடியாது. எண்ணெய் தேய்ச்சா ஒரு மணி நேரத்தில் குளிச்சிடணும், அதுதான் பெஸ்ட்டு. கடைசி விஷயம், குளிக்கிறப்போ லோஃபா அல்லது ப்ரஷ் வச்சு முதுக தேய்க்கிறது. நமக்குள்ள முதுகு ரொம்ப அழுக்காக இருக்குங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும், அதனால நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு அது ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருப்போம், அது பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் குளித்து முடிச்சதுக்கப்புறம் டவல் வச்சு முதுக தொடைக்கிறேன்னு சொல்லி தேய்ப்பாங்க, அதுவும் பண்ணவே கூடாது. இதனால் என்ன ஆகும்னா பருக்கள் பரவிடும், இன்னொன்று கரும்புள்ளிகள் அதிகமாக உருவாக காரணமாயிடும். கடைசியாக ட்ரீட்மெண்ட்குள்ளே போவோம். ட்ரீட்மெண்டில் ரெண்டு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. முதல் விஷயம், முகத்தோட தோல் தின்னாக இருக்கும், எந்த க்ரீம் போட்டாலும் அது எளிதாக உள்ளே போய் வேலை செய்யும். ஆனால் முதுகு பகுதியோட தோல் கொஞ்சம் திக்காக இருக்கும், க்ரீம்கள் போட்டாலும் அது ஊடுருவி போய் வேலை செய்ய கொஞ்சம் கூடுதல் காலம் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இன்னொன்று, முகத்தில் க்ரீம்ஸ் போட்டுக்கிறது கொஞ்சம் எளிது, கண்ணாடி பார்த்து நாமளே போட்டுக்கலாம். ஆனால் முதுகு அப்படி போட முடியாது, இன்னொருத்தரோட உதவி நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வாஷஸ், பென்சாயில் பெராக்சைடு வாஷஸ், கிளைகாலிக் ஆசிட் வாஷஸ் பயன்படுத்தலாம். இதை முதுகில் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து குளிக்கணும். அப்படி இல்லைன்னா சாலிசிலிக் ஆசிட் ஸ்ப்ரேயும் பயன்படுத்தலாம். இது ரெண்டும் கொஞ்சம் எளிதான ட்ரீட்மெண்ட். இப்போது பேக் ஆக்னி ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பட்சத்தில் வாய்வழியாக எடுத்துக்கிற மாத்திரைகள் தேவைப்படும், ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ். அதுக்கு நீங்கள் உங்கள் சர்ம நோய் நிபுணரை கலந்தாலோசித்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.